friends! நான் தான் உடம்மியாக வந்திருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ எடுத்து வந்திருக்கேன் பார்க்குறீங்களா ஸோ எப்படி சாரி வேர் பண்ணால் நீங்கள் ட்ரெண்டியாக தெரியுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பு என்னன்னா நீங்கள் ட்ரெண்டியாக தெரியறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் இன்ஸ்கர்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஸோ பழைய இன்ஸ்கெட்லாம் வேணாங்க இந்த மாதிரி ஒரு ஷேப்பியர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிட்டாகவும் பார்க்க உங்கள் ஸாரீ லுக்கு வந்து நல்லா ட்ரிம்மாகவும் தெரியும் ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அடுத்த டிப்பு என்னன்னா நீங்கள் எப்போயாவது ஒரு டைம் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் விடணும்னு நினைப்பீங்க இந்த ஃப்ளோட்டிங் விட்டால் எப்படி தெரியுமாங்க ஃப்ளோட்டிங் விடணும் ஸோ ஃப்ளோரில் கொஞ்சம் படுற மாதிரி ஃப்ளோட்டிங் விடணும் கொஞ்சம் எக்ஸ்டனாகவும் போகக்கூடாது கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உங்கள் ட்ரெண்டி லுக்கு கண்டிப்பாக மாறாது நீங்கள் பார்க்கவும் ரொம்ப அழகாக தெரிவிங்க ஸோ மறந்துடாமல் ஃப்ளோட்டிங் விடும்போது அது கொஞ்சம் ஃப்ளோரில் படுற மாதிரி ஃப்ளோட்டிங் விடுங்க பார்க்க நீங்கள் ட்ரெண்டியாக தெரிவிங்க அடுத்த டிப்பு என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிப்புங்க நீங்கள் என்ன தான் சேரீயை காஸ்ட்லியாக வாங்கினாலும் பட்டு சேரீ வாங்கினாலும் ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கினாலும் நீங்கள் ப்ளவுஸ் எப்படி போடுறீங்களோ அதை பொறுத்து தாங்க நீங்கள் கட்டுற ஃபிட்டு தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த ஃபுல் ஹேண்டு ப்ளவுஸ் தாங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் வச்சு போடும்போது பார்க்க உங்களுக்கே ஒரு ஃபினிஷிங் லுக்கு கிடைக்கும் பார்க்க நீங்கள் ட்ரெண்டியாக தெரிவிங்க இந்த மாதிரி டைப் போடாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு நாள் டிஃப்ரெண்ட் கிடைக்கும் அடுத்த ட்ரெண்டிங் ப்ளவுஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து தாங்க த்ரீ ஃபோர்த்து எல்லாருக்குமே பெஸ்ட்டாக இருக்கும் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க இதில் நிறைய டிசைன் கூட வச்சு வருது ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு சாரி வேர் பண்ணும்பொழுது ட்ரெண்டியாக தெரிவிங்க வாங்க அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்புக்கு போகலாம் ஸோ எப்போ நீங்கள் ட்ரெண்டியாக தெரியணும்னு நினச்சாலும் நிறைய ஜுவல்ஸ் போடாதீங்க ஜஸ்ட்டு ஒரு சோக்கர் போடுங்க அதுவும் இந்த கோல்டெல்லாம் வேர் பண்ணுறதை விட நீங்கள் இந்த சாதாரணமாக இருக்கிற அந்த ஜுவல்ஸ் வேர் பண்ணும்போது அட்ராக்டிவாக தெரிவிங்க ஜுவல்டு போட்டால் கொஞ்சம் வில்லேஜ் லுக் கொடுக்கும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அவுட்லுக் ட்ரெண்டியாக இருக்கும் வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப் தாங்க ஸோ நீங்கள் என்ன தான் ட்ரெண்டியாக ஸாரீ போட்டு ஸ்ட்ரெண்டியாக ப்ளவுஸ் போட்டாலும் உங்கள் இயரிங்ஸ் தாங்க உங்களுடைய ஃபேஸை ஹென்ஹான்ஸ் பண்ணி காட்ட போகுது ஸோ உங்கள் ஃபேஸ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகான ஒரு இயரிங்ஸ் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து போட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய லுக்கே ஃபுல்ஃபில் ஆகிடுங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் இந்த இயரிங்ஸ் தேர்ந்தெடுக்கிறது தாங்க ஸோ உங்களுடைய லுக்கே இதான் ஹென்ஹான்ஸ் பண்ணி கா வாங்க நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விட்டாலும் எல்லா ஃபேஸ்கட்டுக்குமே சூட் ஆகுங்க இது ஒரு பெட்டர் சாய்ஸ் ஃபார் ஹேர் ஸ்டைல் சோ இதையும் ட்ரை பண்ணுங்களேன் ட்ரெண்டியா தெரிவிங்க வாங்க நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் இது வந்து சைடு பின்னலுங்க இது எல்லாருக்குமே சூட் ஆகும் முக்கியமாக ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட் பார்த்தீங்கன்னா தெரியல சமத்தா போட்டு ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு பாருங்களேன் ரொம்ப ட்ரெண்டியா இருப்பீங்க பார்க்கவே ஒரு கிளாமரா தெரிவிங்க சோ ட்ரை பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க வாங்க நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பன் டைப் ஹேர் ஸ்டைல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு வெட்டிங்க்கு நீங்கள் கெஸ்ட்டாக போயிருந்தா பிரைடல் நீங்களா அவுங்களான்ற டவுட்டே வந்துடுங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பன் டைப் போட்டு அதை சுற்றி ஏதாவது ஃப்ளார்ஸ் வச்சுட்டு போங்களேன் அதுவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ நான் சொன்ன டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பண்ணையும் சேர்த்து ஆட் பண்ணி பாருங்கள் அப்புறம் யார் நீங்கள் தான் அந்த ஃபங்க்ஷனில் கலக்குவீங்க வாங்க ஃபைனல் டிப்பை பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ சாரி வேர் பண்ணாலும் மறந்துடாமல் உங்கள் ஃபுட்வேரை போட்டுக்கோங்க ஃபுட்வேர் போட்டுக்கிட்டு நீங்கள் ஸேரீ வேர் பண்ணாதான் உங்கள் சாரி ஃப்ளோர் லெங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் அப்படி இல்லைனா உங்கள் செப்பல் அடியில் தெரிஞ்சு பார்க்கவே நல்லா இருக்காது ஸோ இந்த டிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க ட்ரெண்டியாக தெரியறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ஏதாவது டவுட் இருக்கு இத மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப 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 நன்றி அப்புறம் வேற ஏதாவது சொல்லணும்னா கேர்ஃபுல்லா இருங்க ஸோ இது ஒரு குவாரண்டைன் டைம் ஸோ நீங்க உங்களை நீங்களே வந்து பாத்துக்கணும் இந்த டைம்ல சரிங்களா சரி உங்களுக்கு எதுவும் நான் சொல்ல தேவையில்ல இப்போ ரொம்ப ரொம்ப ஓவராக மொக்க போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சார் நான் கிளம்பிக்கிறேன் பாய் வெயிட் 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 கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்னுடைய சொதப்பல் சீன் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வாங்க அதை பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியும் சரியா பண்ணிருக்கேன் டிப்பை சதப்பிடாத நீ உள்ளே என்ன டிப்ஸ் எல்லாம் பாத்தீங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே நிக்கிற உதவி பொடி